அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த உலகத்திலே எத்தனையோ மார்க்கங்கள், கொள்கை, கோட்பாடுகள் இருந்தாலும் அதில் இஸ்லாமிய மார்க்கம் மட்டும்தான் தனிச்சிறப்பு பெற்ற மார்க்கமாகவும் மனிதனுக்கு ஏற்ற ஒரு மார்க்கமாகவும் இருப்பதை நாம் அறிகிறோம். இந்த இஸ்லாம் என்பது பல்வேறு காரணங்களுக்காக தனிச்சிறப்பு பெற்றிருந்தாலும் அதில் ஒரு முக்கிய காரணமாக இஸ்லாம் தனிச்சிறப்பு பெற்ற மார்க்கமாக இருப்பதற்கு ஒரு முக்கிய அம்சம் என்னவென்றால், இந்த மார்க்கம் பரிபூர்ணப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த மனிதனுக்கு தேவையான அனைத்து முடிவுகள், அவனுடைய வாழ்க்கையில் சந்திக்கின்ற அனைத்து விஷயங்களுக்கான தீர்வுகளை சொல்லக்கூடிய ஒரு பூரணமாக்கப்பட்டிருக்கிற ஒரு மார்க்கமாக இருக்கிறது இஸ்லாம் என்பதால் தான் இது அனைத்து மார்க்கங்களை விட தனிச்சிறப்பு பெற்றதாக இருக்கிறது. ஆனால் இந்த அம்சத்தை அறியாத ஏராளமான முஸ்லிம்கள், இந்த மார்க்கத்தினுடைய சிறப்பை, அருமை, பெருமையை அறிந்து கொள்ளாதவர்கள் இந்த தனிச்சிறப்பை பால்படுத்தி இஸ்லாத்தினுடைய கண்ணியத்திற்கு சீர்குலைவு ஏற்படுத்தக்கூடிய ஒரு செயலில் ஈடுபட்டு கொண்டிருப்பதை பார்க்கிறோம். எந்த அளவிற்கு என்றால், பொதுவாக வணக்க வழிபாடுகளை பொறுத்த மாட்டில் அது அல்லாஹுக்குத்தான் நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதில் எந்த மாற்றுக்கருத்தும் கிடையாது. ஆனால் அந்த வணக்க வழிபாடுகளை நாம் நிறைவேற்றும் பொழுது அது அல்லாஹ்விடம் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்றால், அதற்காக நமக்கு வெகுமதி கிடைக்க வேண்டும் என்றால், அதற்காக மறுமையில் மகத்தான கூலிகள் வழங்கப்பட வேண்டும் என்றால், அந்த வணக்க வழிபாடுகள் அல்லாஹுவால் காட்டி தந்திருக்கப்பட வேண்டும். அப்படி அல்லாஹுவால் காட்டித்தரப்படாத ஒரு காரியமாக இருந்தால் அது ஏற்றுக்கொள்ளப்படாது என்ற அடிப்படையை விளங்காதவர்களாக பல முஸ்லீம்களை பார்க்கின்றோம். அதனால தான் என்ன செஞ்சாங்கன்னா, சில காரியங்களை, சில வணக்க வழிபாடுகளை அல்லாஹும் அவன் தூதரும் காட்டித்தராத செயல்களை மார்க்கம் என்ற பெயரால், நன்மை என்ற பெயரால் செயல்படுத்தி அதனால் நமக்கு நன்மை கிடைக்குங்கிற நம்பிக்கையில் இஸ்லாத்தில் இல்லாததை புகுத்த ஆரம்பிக்கிறார்கள். இதனால் இஸ்லாம் பரிபூர்ணப்படுத்தப்படாத ஒரு மார்க்கம் என்கின்ற ஒரு சித்திரம் ஏற்பட்டு விடுகிறது. இன்னொரு பக்கம், அல்லாஹுக்கும் அவன் தூதருக்கும் சொல்ல வேண்டிய விஷயத்தை முழுசாக சொல்ல தெரியல என்கின்ற ஒரு அதிக பிரசங்கித்தனமும் ஏற்பட்டு விடுகிறது. இன்னொரு பக்கம், இதில் நன்மை கிடைக்கும்னு சொல்லி களமிறங்குகிறார்கள். ஆனால் இந்த காரியங்களெல்லாம் இறைவனிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படாது என்பது ஒரு பக்கம் இருந்தாலும், இந்த காரியங்களுக்காக இவர்கள் நரக நெருப்பை சந்திப்பார்கள், நரக வேதனையை சந்திப்பார்கள் என்கின்ற ஒரு விபரீதமான விஷயத்தை அறியாதவர்களாக இருக்கிறார்கள். பொதுவாக மார்க்கத்தின் பெயரால் நாம் ஒரு வணக்க வழிபாடுகளை செயல்படுத்துகிறோம் என்றால் அதற்கு அத்தாரிட்டியாக இருப்பது அல்லாஹுதான். அல்லாஹ் தன் திருமறை குரானில் இந்த மாதிரியான வணக்க வழிபாடை செய்வதற்கு உத்தரவிட்டிருக்கிறானா, அங்கீகரித்திருக்கிறானா என்று நாம் ஆய்வு செய்ய வேண்டும். அப்படி இல்லை என்றால் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாவது எங்கேயாவது இந்த காரியங்களுக்கு அங்கீகாரம் கொடுத்திருக்கிறார்களா, அந்த அங்கீகாரங்கள் ஆதாரப்பூர்வமாக பதிவு செய்யப்பட்ட செய்திகளாக இருக்கிறதா என்று நாம் சிந்தித்து தான் செயல்பட வேண்டும். ஆனால் இதிலே சிந்தனையை பயன்படுத்தாத மக்கள் என்ன செய்கிறார்கள், காலங்காலமாக நம்ம செய்கிறோம், நன்மையைத்தானே செய்கிறோங்கிற பேரில் சில காரியத்தை செய்கிறாங்க. அதிலும் குறிப்பாக இன்னைக்கு ஷாபானுடைய மாதமாக இருக்கிற காரணத்தினால ஷாபானுடைய 15ஆம் நாள் இரவில் என்ன செய்கிறாங்க, இரவு முழுவதும் தொழுகிறது, 3 யாசினை ஓதுறது. அந்த 3 யாசினும் ஒவ்வொரு யாசினும் ஒரு ஒரு காரணத்திற்காக ஓதுவது, பகல் முழுவதும் நோன்பு வைப்பது. இது மாதிரி இரவிலே சிறப்பு தொழுகை நடத்துவதையும் பகலில் நோன்பு வைப்பதையும் வாழ்நாள் முழுவதும் தன்னுடைய பாவங்களெல்லாம் மன்னிக்கப்படுவதற்கு ஒரு பிராய சித்தமாக அமையும்னு சொல்லி இதை காலங்காலமாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரியாக செய்வதற்கு இஸ்லாத்தில் நமக்கு அனுமதி இருக்கிறதா என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். முதல்ல மார்க்கத்தின் பெயரால் அல்லாஹும் அவன் தூதரும் காட்டித்தராத ஒன்றை, ஒரு வணக்க வழிபாடை உருவாக்குவதற்கு நமக்கு அனுமதி இருக்கிறதா என்பதை நாம் சிந்திச்சு பார்க்கணும். இது நமக்கு இருக்குதாங்கிறத விட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காவது அது இருக்குதா என்பதை பார்க்கணும். இந்த உலகத்தில் எல்லாரையும் நேர்வழிப்படுத்துவதற்காக ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒரு சமுதாயத்தில் ஒரு நல்ல மனிதரை இறைவன் இறை தூதராக தேர்வு செய்து அனுப்புகிறான். ஆனால் இறுதியாக அனுப்பப்பட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒட்டுமொத்த மனித சமுதாயத்திற்கும் தூதராக, ஜின்களுக்கும் தூதராக அனுப்பப்படுகிறார்கள்.
அப்போ ஒட்டுமொத்த இந்த மாந்தர்களுக்கும் அனுப்பப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் கூட நான் உனக்கு இறை செய்தியாக எதை சொல்கிறேனோ அதை மட்டும்தான் மார்க்கமாக நீங்க மக்கள்கிட்ட சொல்லணும் என்று அல்லாஹ் உத்தரவிட்டிருக்கின்றான். அந்த உத்தரவின் அடிப்படையில் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு தகவலை மக்களிடத்திலே பதிவு செய்ய சொல்கிறான். குல், நபியே நீங்கள் சொல்லுங்கள், மா குந்து பிதா மின ருசுலி, இந்த தூதுத்துவத்தில் எனக்கு முன்னாடி எல்லா நபிமார்களும் எதை சொல்லிக்கிட்டு வந்தார்களோ அதைத்தான் நானும் சொல்ல வந்திருக்கிறேன். இந்த தூதுத்துவத்திலும் கூட நான் பிதாத்து செய்வதற்காக வரவில்லை, பிதாத்து செய்து புதிய ஒரு கொள்கையை புதுப்பிப்பதற்காக நான் வரவே கிடையாது, அப்படிப்பட்ட உத்தரவு எனக்கு இடப்படவும் இல்லை, நான் பிதாத்து செய்யக்கூடியவன் கிடையாது, நான் பிதாத்து செய்ய மாட்டேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து அல்லாஹ் உத்தரவிடுகிறான். நீங்க மக்கள்கிட்ட இப்படி சொல்லுங்க, எனக்கு எதை சொல்லப்பட்டுச்சோ அதைத்தான் நான் சொல்றேன். இன் அத்தபி இல்லா வஹி யூஹா, எனக்கு இறை செய்தியாக எது வருகிறதோ எது இறக்கப்பட்டிருக்கிறதோ அதை மட்டும் தான் நான் பின்பற்றுகிறேன்னு சொல்லணுமே தவிர நான் சொல்றதையும் பின்பற்றுங்கன்னு சொல்லிடாதீங்க. நான் சொல்றதெல்லாம் இறை செய்தி தான், இறை செய்தி தவிர நான் புதுசு புதுசாக மார்க்கத்தை சொல்லக்கூடியவன் இல்லை என்று மக்கள்கிட்ட தெளிவுபடுத்தி சொல்லிக் கொள்ளுங்கள்னு சொல்லி அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அஹ்காஃப் என்ற அத்தியாயத்துல 9வது ஆயத்துல இதை குறிப்பிடுகிறான். அப்ப மார்க்கத்தின் பெயரால் புதிதாக உருவாக்கக்கூடிய அதிகாரம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் கூட கிடையாது. அப்படி அவர்களுக்கே கிடையாதுன்னா சஹாபாக்களும் கிடையாது, தாபீன்களும் கிடையாது, யாருக்குமே கிடையாது. அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்றோம், இதை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வா, நல்ல காரியம் தானே செய்யறோம், நம்ம என்ன பாவமா செய்யறோம் என்று நம்ம நினைக்கிறோம். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வன்மையாக கண்டிக்கிறாங்க. சஹீஹுல் புகாரியில 2697 செய்தியில பார்க்கிறோம், மன் அஹதஸஃபி அம்ரினா ஹாதா மாலைச மின்ஹு, நமது உத்தரவுல இல்லாத ஒரு காரியத்தை யாராவது மக்கள்கிட்ட சொல்வாரையானால், புதிதாக ஏற்படுத்துவாரையானால், நமது உத்தரவுனா என்னது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல், அந்த வழிகாட்டுதலில் இல்லாத ஒன்ற ஒரு வழிமுறையாக உண்டாக்கி கொடுத்தீங்கன்னு சொன்னா ஃபஹுவ ரத்துன், அது அல்லாஹ்விடம் மறுக்கப்பட்டு விடும், அதை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான், அல்லாஹுவால் மறுக்கப்பட்ட ஒரு காரியமாக ஆகிவிடும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. நீங்க செஞ்சுட்டு போகலாம், இரவெல்லாம் நின்று தொழுதாலும் பகலெல்லாம் நோன்பு வச்சாலும் நிறைய அமல் செஞ்சுட்டுமேங்கிற நம்பிக்கையெல்லாம் வீணடிக்கிற மாதிரி என்ன ஆயிரும், இந்த அமல்களுக்கெல்லாம் கூலி கிடைக்காம அது தூக்கி எறியப்பட்டு விடும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு எச்சரிக்கை செய்யறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரியாக சபே பராத்துங்கிற பேர்ல, சபேங்கிறது கூட பாரசி மொழி, அரபி மொழி கிடையாது, இந்த லைலத்துல் பராத், பராத்து இரவுங்கிற பேர்ல என்ன செய்யறாங்க, ஷாபானுடைய மாசத்துல 15ஆம் இரவுல தொழுகிறது, பகலெல்லாம் நோன்பு வைக்கிறது, அந்த மாதிரியாக தொழுவதற்கும் நோன்பு வைப்பதற்கும் எந்தவித ஆதாரபூர்வமான சஹிஹான ஹதீஸ்கள் கிடையாது. ஆனா அப்படி செய்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் பெரும்பான்மை யாரா இருப்பாங்கன்னா மதுஹப்வாதிகளாக இருப்பாங்க. இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களை ஒரு இமாமாக தேர்ந்தெடுத்து கொண்டு அல்லாஹும் என்ன சொல்றானோ குரான்ல அதெல்லாம் மார்க்கம், அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி என்ன சொல்லி கொடுத்துருக்காங்களோ அதுவும் மார்க்கம், அது போக இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எங்களுக்கு என்ன சொன்னாங்களோ அதுவும் மார்க்கம் என்று ஏற்றுக்கொண்ட மதுஹப்வாதிகள் தான் என்ன செய்யறாங்க, இதை செய்து கொண்டு வருகிறார்கள். குர்ஆன் ஹதீஸ் மட்டும்தான் மார்க்கம் என்று சொல்பவர்கள் இதை செய்வதில்லை, ஆனால் மதுஹப்னு ஒரு படியா வரக்கூடியவர்கள் தான் இதை செய்யறாங்க. இன்னொரு பக்கம் குர்ஆன் ஹதீஸோடு சேர்த்து கொண்டு இமாம் அபு ஹனீஃபா ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்றதுதான் எங்களுக்கு மார்க்கம்னு சொல்லி செய்து கொண்டு வராங்க. இங்க நம்ம யோசித்து பார்க்க வேண்டும், மார்க்கத்தின் பெயரால் புதிதாக உருவாக்குறது ஒரு பக்கம் இருக்கட்டும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை செய்யக்கூடாதுன்னு தடுத்தார்களோ அதை செய்யக்கூடிய ஒரு பாவமாக போகுது. எப்படி சொல்றாங்க பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், திருமதிங்கிற ஹதீஸ் நூல்ல 669வது செய்தியாக பார்க்கிறோம், இதா பக்கிய நிஸ்ஃபு மின் ஷாபான், ஷாபான் மாசத்துல பிந்திய பாதி இருக்கும் பொழுது, முந்திய பாதி இல்ல பிந்திய பாதி, 15-29 அந்த பிந்திய பாதி இருக்கிற நேரத்துல ஃபலா தசூமு, நீங்க நோன்பு வைக்காதீங்க, ஏன்னா நீங்க அடுத்து ரமலானை சந்திக்க இருக்கிறதுனால அந்த பிந்திய 15 என்ன வைக்க கூடாது, நம்ம நஃபிலான நோன்பு எதையும் வச்சிடவே கூடாது. அதே மாதிரி வந்து அந்த 13, 14, 15 வளமையா நோன்பு வைப்பாங்களே சிலர், அது பிரச்சனை இல்லை. அது அல்லாம இந்த 15ஆம் நாளில் இருந்து 29-30 வரைக்கும் என்ன செய்யக்கூடாது, நோன்பு வைக்க கூடாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை செஞ்சிருக்கிறாங்க. அந்த தடையை மீறி நன்மையை சம்பாதிக்குங்கிற பேருல செய்தால் இது யாருக்கு எதிராக செய்யக்கூடிய போர் என்பதை யோசித்து பார்க்க வேண்டும்.
இது நன்மையா அல்லது நரக படுகொலைக்கு செல்லக்கூடிய நாச வேலையா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். இதையே ஒரு கோடு பண்ணி இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லா அலைஹிவர்கள் சொல்றாங்க, மதுஹப் என்பது நமக்கு ஆதாரம் அல்ல, மார்க்கம் என்பதற்கு வந்து குர்ஆன் ஹதீஸ் மட்டும்தான் வரையறை என்பதில் நம்ம தெளிவா இருக்கிறோம். ஆனால் மதுஹபும் எங்களுக்கு ஆதாரம் என்று சொல்லக்கூடியவர்கள் பேருக்குத்தான் சொல்கிறார்களே தவிர அவர்கள் மதுஹபையும் கூட பின்பற்றுவதில்லை, மனோயிச்சையை பின்பற்றுகிறார்கள் என்பதற்கு சில சான்றுகளை சொல்றோம். மதுஹபை கூட பின்பற்றாத மதுஹப்வாதிகளாக இருக்கிறார்கள். எந்த அளவுக்குன்னு சொன்னா இயானத்து தாலிபின் என்று சொல்லக்கூடிய ஷாஃபி மதுஹப் கிதாபில் சொல்லப்படுகிறது, ஓ கதாலிக்க யஹ்ருமு ஸௌமு பாதா நிஸ்ஃபி ஷாபான், இந்த ஷாபானுடைய 15 நோன்பு வைக்கிறது ஹராம் ஆகும். மதுஹப் கிதாபில் உள்ள செய்தி ஏன் ஹராம் என்றால், லிமா சஹமின் கௌலிஹி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஒரு கூற்றில் வந்துள்ளது, ஷாபானுடைய பிந்திய பாதி இருக்கும் பொழுது நோன்பு வைக்காதீங்க என்று வந்திருக்கிறது. எனவே அந்த பிந்திய பகுதியில் பாதியில் நோன்பு வைப்பது ஹராம் ஆகும் என்று இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தி இப்படி இருக்கிறது. இன்னொரு இடத்துல எந்த அளவுக்கு ரொம்ப வன்மையா கண்டிச்சு சொல்றாங்கன்னு பாருங்க. நம்ம பிதத்துன்னு சொல்லுவோம்ல, புதிய அனாச்சாரம், நூதன அனாச்சாரம், இத சுன்னத்துல் ஜமாத்னு சொல்லக்கூடியவர்கள் சுன்னத்தை பின்பற்றுவதற்கு பதிலாக பிதத்தை பின்பற்றக்கூடியவர்கள் என்ன செய்வாங்க பாருங்க, பிதத்தான் புதுசு புதுசா உண்டாக்குனா கூடாதான், பின்பற்ற கூடாதான், அப்ப மைக்கு கூட புதுசு தானே என்று வேக்கியானம் பேசுவார்கள். அப்ப நம்ம சொல்லுவோம், இது உலகங்க, அது வணக்க வழிபாடுங்க, வணக்க வழிபாட்டுல புதுசை உண்டாக்க கூடாதுன்னு நம்ம சொல்றோங்க, அதுதாங்க மார்க்கத்துல தடை அப்படின்னு நம்ம விளக்கம் சொல்றோம். பிதத்துன்னு சொல்றதே கூடாது, பிதத்தெல்லாம் இருக்கலாம், தப்பு இல்லை, இவங்க புதுசு புதுசா பிதத்துன்னு சொல்லி ஒரு பேர் வச்சிருக்கிறாங்க, எதை செஞ்சாலும் பிதத்துன்னு சொல்லி தட்டி கழிக்கிறாங்கன்னு நம்மளை கேவலப்படுத்துறாங்க. ஆனால் இவர்கள் பின்பற்றுகிற இமாம்கள் என்ன சொல்றாங்கன்னு பாருங்க, ஒமினல் பிதாயில் மதுமுமத்தி, கேடுகட்ட பிதத்துகளில் ஒன்றுதான் இந்த ஷாபானுடைய இரவில் தொழுவதாகும், பகலில் நோன்பு வைப்பதாகும். அல்லத்தி எல்சிமு ஃபாயிலுகா, இந்த காரியத்தை செய்யக்கூடியவன் பாவியாகி விடுவான். இந்த காரியத்தை செய்பவர்களை தடை செய்ய வேண்டும் என்பது இஸ்லாமிய ஆட்சி கொண்ட ஆட்சியாளர்கள் மீது கட்டாய கடமையாகும். இஸ்லாமிய ஆட்சியை நடத்தக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு என்ன கடமையா, எவன்லாம் இரட்டுல ஷாபான்ங்கிற பேர்ல 15 தொழுகிறான்னு பார்க்கணுமா, பகல்ல நோம்பு வைக்கிறான்னு பார்க்கணுமா, அவனை பிடிச்சி உள்ள வைக்கிறது கண்டிப்பா செய்ய வேண்டிய காரியம், ஏன்னா அதை செஞ்ச பாவியா போயிருவான் என்று, இது கேடுகட்ட பிதத்துகளில் ஒன்றாகும் என்று இந்த இமாம்கள் சொல்றத பார்க்கிறோம். இத இயானத்து தாலிபின்ங்கிற அந்த நூல்ல 1 270 பார்க்கிறோம். அதே மாதிரி ஃபத்துல் முயின்ங்கிற இன்னொரு மதுஹப் கிதாபுல 1 270 பார்க்கிறோம். அவர்கள் இதை குறிப்பிடும் பொழுது இந்த மாதிரி ஷாபானுடைய 15 இரவுல தொழுகிறதும் பகல்ல நோன்பு வைக்கிறதும் பிதாத்துன் கபிகத்துன், அசிங்கமான பிதத்தான காரியமாகும். இது வந்து அஹாதி சுகா மௌதுவத்தும், இது குறித்து சில ஹதீஸுகள் வரும், அதை சிலர் காட்டுவார்கள், ஆனால் அது ஹதீஸ் என்று நம்பி விடாதீர்கள். ஏனென்றால் அந்த ஹதீஸுகள்லாம் இட்டுக்கட்டப்பட்ட பொய்யான செய்திகளாகும். அதுக்கு சிலர் என்ன செய்வாங்க தெரியுமா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, கூமு லைலஹா வ சூமு நஹாரஹா, ஷாபானுடைய 15 இரவு வந்து விட்டால் இரவெல்லாம் நின்று தொழுங்கள், பகலெல்லாம் நோன்பு வைங்கன்னு சொன்னாங்க. அப்படி செஞ்சீங்கன்னா நம்ம ஒரு ஆட்டினுடைய உடல்ல இருக்கிற ரோமத்தின் அளவு நம்ம பாவங்கள் மன்னிக்கப்படுது, ஆட்டினுடைய உடல்ல இருக்கிற முடிகள் எவ்வளவோ அந்த அளவுக்கு நம்முடைய பாவங்களும் மன்னிக்கப்படுங்கிற செய்தி சொல்லுவார்கள். இதை இமாம் அவர்கள் நம்ம லைஃப்னு சொன்னீங்க பார்த்தீர்களா, இந்த தௌஹீத்வாதிகளுக்கு வேலையே இல்லை, எதை சொன்னாலும் லைஃப்ன்றாங்க, பலகீனம்ன்றாங்கன்னு சொல்லுவாங்க. இதை அந்த இமாம்களை சொல்றாங்க, ஓ அஹாதி சுகா மௌதுவத்துன், இந்த சபேபராத்துங்கிற பெயர்ல ஷாபான் 15 தொழுகிறது நோன்பு வைக்கிறது சம்பந்தமாக வரக்கூடிய செய்திகள் அனைத்தும் இட்டுக்கட்டப்பட்ட பொய்யான ஹதீஸுகளாகும் என்று அவர்களே சர்டிபிகேட் கொடுக்குறாங்க. அதே மாதிரி இதுல இன்னொன்று செய்வாங்க, 3 ஓதுறது. இது எதுக்கு 3? ஒன்று வந்து வாழ்நாள் ரொம்ப நீட்டிக்கப்படுறதான். இதெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு சொல்லியிருப்பாங்களா நம்ம யோசிச்சு பார்க்கணும். வாழ்நாள் முழுவதும் நீட்டிக்கப்படுவதற்கு, நம்ம ஆயுள் நீட்டிக்கப்படுறதுக்கு ஒரு யாசினாமா, இன்னொரு யாசின் எதுக்கு, இன்னொரு யாசின் வந்து கபராளிகளுக்கு, அதாவது குழந்தைகள் தினம், பெற்றோர் தினம், ஆசிரியர் தினம்னு பல தினம் கேள்விப்பட்டிருமில்ல, கபராளிகள் தினம்னு ஒன்று வச்சிருக்கிறாங்க, மௌத்தா போனவர்களுக்காக ஒரு தினம், போயா தினம்ன்று, எது இந்த பராத்தினுடைய 15 மயான கொள்ளைன்னு பிரமதத்தருடைய கலாச்சாரத்தை காப்பி அடிச்சுட்டு இவங்க என்ன செஞ்சாங்க, சபே பராத்துன்னு வச்சுக்கிட்டாங்க, கபராளிகள் தினம். அன்னைக்கு தான் கபராளிகளுக்கெல்லாம் ஒரு ரூஹு வழங்கப்படுற மாதிரி, அவங்கெல்லாம் அலைஞ்சு திரிகிற மாதிரி இவங்கள் விளங்கிட்டாங்க. அந்த கபராளிகளுக்காக வேண்டி நன்மை சேர்ப்பதற்கு ஒரு யாசினாமா, இன்னொரு யாசின் எதற்கு, நமக்கு ரிஸ்க்கு அளக்கப்படணுங்கிறதுக்காக.
அப்ப ரிஸ்கை ஏற்கனவே நம்ம கருவறையில இருக்கும் போது அளக்கப்பட்டிருக்குதே, நம்ம மரணம் எப்பொழுது என்று நமக்கு ஏற்கனவே நம்ம கருவறையில் இருக்கும் போதே அளக்கப்பட்டிருக்குதே, நிறுவப்பட்டிருக்குதேன்னு கேட்டா அதெல்லாம் கிடையாது. வருஷத்துக்கு ஒரு முறை ஷாபானுடைய 15 தான் ஒவ்வொரு மனுஷனுடைய ஏடுகள் புரட்டப்படுது, பிரிக்கப்படுது. அப்ப என்ன செய்வான் அல்லாஹ், இந்த வருஷம் இவனுக்கு எத்தனை சோறு போடலாம் அதை எழுதிடுவானா, இப்போ இந்த வருஷம் இவனுடைய இந்த வருஷத்தை ஆளை காலி பண்ணலாமா, எக்ஸ்ட்ரா வாழ்நாளில் நீட்டிக்கலாமா அப்படின்னு முடிவெடுப்பானாமா. அதுக்காகவே நம்ம என்ன பண்ணணும், 3 யாசின் ஓதணும். ஒரு குரான் வசனத்தை ஓதுனா ஒரு எழுத்துக்கு 10 நன்மைன்னு கேள்விப்பட்டிருக்கிறோம். குறிப்பாக இந்த யாசினுடைய சூறாவெல்லாம் எதுக்கு, உயிரோடு வாழக்கூடிய மக்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதற்கு தான் இந்த வசனத்தை இறக்குறோம்னு சொல்லி யாசினுடைய அத்தியாயத்தில் இருக்கிறது. அதே யாசினுடைய அத்தியாயத்தில் அல்லாஹ் பல நபிமார்கள் சொன்ன ஏகத்துவத்தை தான் புகுத்துறான். அதே யாசினுடைய அத்தியாயத்துல தான் இறந்து போனவர்கள் செவியேற்க மாட்டார்கள் சொல்றான். இப்படிப்பட்ட யாசின் அத்தியாயத்தையே மௌத்தாளிகளுக்கு வச்சுக்கிட்டாங்க. எதுக்கு, கபராளிகளுடைய வாழ்நாள் நீட்டிக்கப்படுறதுக்காம், அவங்களுடைய ஆயுஸ் நல்லா இருக்கிறதுக்காம், கபர் வேதனை குறையிறதுக்காம், நம்ம வாழ்நாள் நீட்டிக்கப்படுறதுக்காம், நமக்கு நிறைய நன்மை கிடைக்கிறதுக்கு, ரிஸ்க் கிடைக்கிறதுக்குன்னு வச்சுக்கிறாங்க. ஆனா நமக்கு என்ன ரிஸ்க் கிடைக்கும் என்பதையும், நம்முடைய மரணம் எப்ப வரும் என்பதையெல்லாம் அல்லாஹ் நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடி என்ன செஞ்சிட்டான், தீர்மானிச்சு வச்சுட்டான். தீர்மானிச்சு வச்சதுக்கு பிறகு வருஷ வருஷமும் தீர்மானிக்கிற வேலை கிடையாதுங்கிறத நம்ம தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இதுக்காக வேண்டி என்ன செய்வாங்க, அன்னைக்கு நைட்டு போய் வந்து கபரஸ்தான்ல ஜியாரத்து பண்றது, பள்ளிவாசல் ஃபுல்லா விளக்கு எரிச்சு அலங்காரம் பண்ணிக்கிறது, இந்த மாதிரியான காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி ஒரு குறிப்பிட்ட ஒரு இரவுல வந்து கபர் ஜியாரத்து செய்யறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டி கொடுக்கல, மார்க்கத்தில் அங்கீகரிக்கப்படல. இதை நாம மார்க்க ரீதியாக தடைன்னு சொன்னா இவங்க ஏத்துக்கிறது இல்லையில. அபு ஹனீஃபா ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பெயரில் எழுதப்பட்டிருக்கின்ற ஒரு மதுஹபு கிதாபில் சொல்லப்படுகிறது, இஸ்ராஜு சுர்ஜில் கசீரத்தி, அதிகமான விளக்குகளை, ஃபிசிக்கி தெருக்களிலும், வல் அஸ்வாக்கி கடை தெருக்களிலும், லைலத்தல் பராத்தி பிதாத்துன் வ கதாஃபில் மசாஜித், கடை தெருவாக இருந்தாலும் சரி, வீதிகளாக இருந்தாலும் சரி, பள்ளிவாசல்களாக இருந்தாலும் சரி, அதிலே இந்த ஷாபானுடைய 15 போது அதை முன்னிட்டு அந்த பராத்துங்கிற பெயரால் இரவு நேரம் முழுவதும் விளக்கேற்றி அலங்காரம் செய்வது பிதாத்தான காரியமாகும், வழிகட்ட காரியமாகும் என்று ஹனஃபி மதுஹபு கிதாபில் பஹ்ருராயிக்குங்கிற கிதாபில் வந்து 5 232 பக்கத்தில் எழுதப்பட்டிருக்கிறத பார்க்கணும். அப்போ இந்த அளவிற்கு மார்க்கத்தின் பெயரால் நம்முடைய மக்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க, ஒரு மடத்தனமான ஒரு காரியத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதுல நன்மைங்கிற பேர்ல நம்பிக்கை வைத்து கொண்டு செய்யறாங்களே, இது அல்லாஹுவால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு காரியமா, எங்கேயாவது ஆதார் இருக்குதா, இதுல நம்பிக்கை வேற என்ன. இந்த ஷபே பராத் ஷாபானுடைய 15 தான் குரான் முதல்ல இறங்குச்சான், மொத்தமே முதல் வானத்துல. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறங்குச்சுன்னு சொல்றாங்க, அப்படி கிடையாது. அல்லாஹ் மிக தெளிவாக சொல்கின்றான், ஷஹுரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குரான், ரமலான் மாதம் எப்படிப்பட்டதென்றால் அந்த மாதத்தில் தான் குரான் இறக்கப்பட்டது. அல்லாஹ் மிக தெளிவாக சொல்றான் இது ரமலான்ல இறக்கப்பட்டதுன்னு சொல்லி. அல்லாஹ் இன்னொரு இடத்துல சொல்றான், இன்னா அன்சல்நாஹு ஃபீ லைலத்தில் கத்ர், பாக்கியமிக்க ஒரு இரவில் இறக்கி வைக்கிறோங்கிறான். இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்கின்றான், இன்னா அன்சல்நாஹு ஃபீ லைலத்தின் முபாரக்கத்தின், பரக்கத்தான ஒரு இரவில் இந்த குரானை இறக்கி வைத்திருக்கிறோங்கிறான். அது எந்த இரவு, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லப்படுகிறது, அதை மறந்துடுறாங்க. அதனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இல்தமிசுஹா ஃபிஸ்ஸபீ வத்திஸீ வல் ஹம்ஸி, நீங்க வந்து 21, 23, 25, 27, 29 ரமலானுடைய பிந்திய பத்தில் உள்ள ஒற்றைப்படையில தேடிக்கீங்கன்னு சொன்னாங்கல்ல. அப்ப இந்த மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலான்ல எந்த நாள்னு மறந்துட்டாங்க, மறக்கடிக்கப்பட்டிருக்கு. ஆனால் எந்த நாள் என்பதை மறந்தாலும் மாசத்தை மறக்கலையில, மாச ரமலான் தானே. அப்ப இவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா, அந்த சஹாபி சொன்னார், இந்த சஹாபி சொன்னாருங்கிற பேர்ல ஆதாரம் இல்லாத செய்திகளை எழுதி வைத்து கொண்டு ஷபே பராத்தின் போது அது இறக்கப்படுது, ஷபே பராத்தின் போது மனிதனுடைய விதி எழுதப்படுதுங்கிற பேர்ல பல செயல்களை நன்மை என்று நினைத்து கொண்டு பால்படுத்தி கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். இது மாதிரியான காரியத்தை செய்தால் முதல்ல நமக்கு என்ன கிடைக்கும், நன்மை கிடைக்காதுங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், அது நம்மிடமிருந்து அப்புறப்படுத்தப்படுங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், இது பாவமா போயிருமே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், இன்ன அஸ்தகல் ஹதீஸ் கிதாபுல்லாஹ், ஒரு அத்தாரிட்டி நீங்க தேர்ந்தெடுக்கணும்னா எதுல பார்க்கணும், செய்திகளில் மிக மிக உண்மையானது அல்லாஹ்வுடைய வேதம், ஓ ஹைரல் ஹதீ, வழிகாட்டுதலில் மிக அழகான நல்ல வழிகாட்டுதல் ஹதீ முஹம்மத், முஹம்மதுடைய வழிகாட்டுதல், ஓ ஷர்ரல் உமூரி முஹதசாத்துஹா, அதிலே மகா கெட்ட காரியங்கள் என்னவென்றால் இந்த முகம்மதும் இந்த இறைவனும் காட்டாத ஒரு காரியத்தை மார்க்கத்தின் பெயரால், வணக்க வழிபாட்டின் பெயரால்
புதிதாக உருவாக்கப்படுவது குள்ளு முஹதசத்தின் பிதா, இந்த புதிதாக உருவாக்கப்படுகிறது அனாச்சாரமாகும். குள்ளு பிதாத்தின் தலாலா, இந்த அனாச்சாரங்கள் வழிகேடாகும். குள்ளு தலாலத்தின் பின்னார் என்று நசைங்கிற ஹதீஸ் நூல்ல வேற ஒரு ரிவாயத்தா பதிவு செய்யப்படுகிறது. இந்த வழிகேடு நரகத்துல கொண்டு போய் சேர்க்கும். நீ தொழுதா என்பதற்கு சொர்க்கம் கிடைக்கவில்லை என்பது வேற விஷயம், நீ தொழுதா என்பதற்கு நரகம் கிடைச்சிருக்கூடாதா இல்லையா, அதுக்காக வேண்டியாத அந்த காரியத்துல நம்ம புறக்கணிச்சு நிக்கணும். அப்ப இந்த மாதிரியான காரியத்தை நினைத்து கொண்டு நம்ம போய் நின்னோம்னா மகா நஷ்டவாளிகளாக போயிருவோம். அல்லாஹ் எந்த அளவுக்கு நமக்கு அதை அறிவிக்கிறான்னு சொன்னா, 18வது அத்தியாயம் கஹ்ஃப்ங்கிற அத்தியாயத்துல 104வது வசனத்திலே குறிப்பிடுகிறான், குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், ஹல் நு நபி உக்கும் பில் அக்சரீன ஆமாலா, சில பேர் நிறைய நல்ல காரியத்தை செய்திருக்கிறார்கள், ஆனால் நிறைய நல்ல காரியத்தை செய்து வீணா போனவர்களை பற்றி சொல்லட்டுமா? நிறைய நல்ல காரியம் செஞ்சா லாஜிக்கா பார்த்தோம்னா அவன் சொர்க்கத்துக்கு தான் போகணும், ஆனா நல்ல காரியத்தை செஞ்சேங்கிற பேர்ல செஞ்சு அவன் நஷ்டவாளியானவர்களை பற்றி சொல்லட்டுமா? அல்லதீன, அவர்களுடைய இந்த உலக வாழ்க்கையில் பட்ட கஷ்டமெல்லாம் வீணாகிவிட்டது. இரவெல்லாம் நின்றது, பகலெல்லாம் நோன்பு வச்சது, பட்னி கிடந்தது, நைட்டெல்லாம் 12 ரக்காது தொழுதது, 3 யாசின் ஓது, எல்லா கஷ்டமும் என்ன ஆகி போயிருச்சு, வீண. சும்மாவது 3 யாசினோ 4 யாசினோ 10 யாசினோ வீட்டில் உட்காந்து ஓதுனா ஒரு எழுத்துக்கு 10 நன்மையாவது கிடைச்சி போயிருக்கும். இந்த குறிப்பிட்ட இரவில், குறிப்பிட்ட நாளில், குறிப்பிட்ட மாதத்தில் நம்ம ஓதுனா இன்ன நன்மைன்னு சொல்லி நினைத்து செஞ்சதுனால அதுவும் வீணா போயிருது பாருங்க. அவர்களுடைய இந்த உலக வாழ்க்கையில் செய்த கஷ்டமெல்லாம் வீணடைந்து விட்டது, முயற்சிகள் வீணடைந்து விட்டது. வஹும் யஹ்சபூன, எந்த அளவுக்கு வீணா போச்சு தெரியுமா, அவர்கள் நினைத்தார்கள், அன்னஹும் யுஹ்சினூன சுனான், இது நிறைய நல்ல காரியம் செய்திருக்கிறோம் என்று அவர்கள் நினைத்தார்கள். அப்படி நினைத்தவர்கள் காரியம்தான் வீணடைந்து விட்டது என்று அல்லாஹ் சொல்கிறான். நல்ல காரியம் செய்திருக்கிறோம் என்று நினைத்தால் மட்டும் போதாது, இது இறைவனால் சொல்லப்பட்ட காரியத்தை செய்திருக்கிறோம் என்று வர வேண்டும். நல்ல காரியம் செய்திருக்கிறோம் என்று நினைத்தால் மட்டும் போதாது, இது இறை தூதர் அங்கீகரித்த காரியமாக இருக்க வேண்டும். அப்ப இறைவனும் இறை தூதரும் அங்கீகரித்த ஒரு வணக்க வழிபாடாக இருந்தால்தான் அதற்கு அல்லாவிடமிருந்து வெகுமதி கிடைக்கும், இல்லை என்றால் நரக படுகுழிதான் கிடைக்கும் என்பதை அறிந்து இந்த மாபாதக செயலிலிருந்து நாமும் நம்முடைய நண்பர்களும் நம்முடைய உறவினர்களும் விடுபட வேண்டுமாய் வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. வாஹிருதவானா. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.